சீனாவுடனான எல்லைப் பிரச்சினை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விரிவாக விவாதம் நடத்த அரசு தயாராக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் லடாக் விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி அரசின் மீது தொடர்ந்து விமர்சனங்களை தெரிவித்து வரும் நிலையில் அமித்ஷா இவ்வாறு கூறியுள்ளார் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு பேட்டியளித்த அவர் எல்லைப் பிரச்சினையில் காங்கிரஸ் கட்சி குறுகிய அரசியல் கண்ணோட்டத்துடன் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார் சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு ஆதரவான கருத்துக்களை அக்கட்சி தொடர்ந்து தெரிவித்து வருவதாகவும் உள்துறை அமைச்சர் கூறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு சீனாவுடன் ஏற்பட்ட போர் தொடங்கி தற்போதைய சூழ்நிலை வரை விரிவான விவாதத்தை நடத்த அரசு தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் தேசத்திற்கு எதிரான பிரச்சாரங்களை எதிர்கொண்டு அவற்றை முறியடிக்கும் வல்லமை அரசுக்கு உள்ளதாக கூறிய அவர் ஆனால் ஒரு பெரிய அரசியல் கட்சியின் முன்னாள் தலைவரே நாட்டிற்கு எதிரான கருத்துக்களை தெரிவிப்பது வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டார் இதுபோன்ற அசாதாரண சூழ்நிலையில் குறுகிய அரசியலில் ஈடுபடுவதை காங்கிரஸ் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டாா் ஜூலை இறுதியில் தில்லியில் கோவிட் தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை ஐந்தரை லட்சமாக உயர வாய்ப்புள்ளதாக தில்லி துணை முதலமைச்சர் மனிஷ் சிசோடியா கூறியுள்ளதை அமித் ஷா மறுத்தார் அதுபோன்ற நிலை ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் இவ்வாறு கருத்து தெரிவிப்பது மக்களை அச்சத்திற்கு உள்ளாகும் என்றும் உள்துறை அமைச்சர் கூறினார் புதுதில்லியில் கோவிட் தொற்று சமூக பரவலாக மாறவில்லை என்றும் அமித் தெரிவித்தார் இதனிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள அசாம் மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உள்துறை அமைச்சர் உறுதியளித்துள்ளார் இது தொடர்பாக அந்த மாநில முதலமைச்சர் சர்பானந்த சோனோவால் மற்றும் அம்மாநில அமைச்சர் ஹமந்த பிஸ்வா சர்மா ஆகியோருடன் அமித்ஷா தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார் பிரம்மபுத்திரா நதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் குறித்தும் குவஹாத்தி அருகே ஏற்பட்ட நிலச்சரிவு குறித்தும் அவர்களிடம் உள்துறை அமைச்சர் கேட்டறிந்தார் அசாம் மக்களுக்கு உதவும் வகையில் விரைந்து உதவிகள் வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தாா் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்